ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சினிமா கிடையாது, நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒன்று. எப்போவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக ராசி பலன், ஜாதகம் இது எல்லாமே பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம இன்னும் சீக்கிரமாகவே ஒரு புது வருஷத்துக்குள்ள போக போகிறோம். அப்படிப்பட்ட அந்த வருஷத்தில் யார் யாருக்கு எப்படி எல்லாம் காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஞ்சு ராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாழ்க்கையில் அன்பு அடையிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நல்ல துணை அடையிறது வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நேரத்தில் சிலர் ஒரு துணையை வந்து அடையிறதுக்காக பல வருஷமாக காத்துட்ருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா 2022 வருஷம் சில ராசிக்காரர்களுடைய இந்த காத்திருப்பு முடிவுக்கு வரப்போதுனே சொல்லலாங்க. ஜோதிடத்தின்படி அஞ்சு ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கைக்கு புத்தாண்டு சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2022 வருஷம் சில ராசிக்காரர்களுக்கு திருமணமும் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேச ராசி பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதுவரைக்கும் தனிமையில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு 2022 வருஷம் காதல் துணையோட பிரவேசம் அதிகமாக நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஏற்கனவே காதல் வயப்பட்டவங்க இந்த வருஷம் திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் திருமணமான தம்பதிகளுமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய உறவு முன்ன விட ரொம்ப வலுவாக இருக்க போகுது, பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு 2022 வருஷம் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். அவங்களோட வாழ்க்கையில் காதல் எதிர்பாராத விதமாக நுழையும். காதலிச்சவங்களே திருமணமும் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தனுசு ராசி நேயர்களே, அவங்களுக்கு காதல் வாழ்க்கை 2022 வருஷம் ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. காதல் நிரம்பின சண்டை வந்து தொடர்ந்து இருக்கும். காதல் மலரும் திருமணத்தில் தடைகள் வந்து சந்திச்சிட்டாலும் தம்பதிகள் வந்து எந்த பிரச்சனையிலும் இல்லாமல் விலகிடுவாங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது. நீங்கள் மறக்க முடியாத ஒரு பயணத்தையும் அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் காதல் துணை வரலாம். இவங்களுக்கு மே 2022 ஜூலை 2022 திருமணம் ஆகிரும். இந்த ராசிக்காரங்க வருஷம் முழுசுமே தங்களோட துணையை கவனிச்சுக்குவாங்க. அதே சமயம் திருமணத்தில் தடைகள் இருந்தாலும் நீங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கும்ப ராசிக்காரங்க. ஏற்கனவே காதலிச்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுடைய உறவு ரொம்ப வலுவாக அமைஞ்சு அவங்களுடைய கல்யாணமும் திட்டமிட்டபடி அழகாக செய்ய போகிறாங்க. அதே நேரத்தில் 2022 வருஷம் திருமணமானவங்களும் உறவை வலுப்படுத்த போதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த அஞ்சு ராசிக்காரங்களுமே இந்த வீடியோவை ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த ராசியில் இருந்தாங்கன்னா உடனே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.